இனி விரைவு செய்திகள். நீதிபதிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் குறித்து ஆபாசமாக பேசி வீடியோ வெளியிட்ட புகாரில் கைதான ஓய்வு பெற்ற நீதிபதி சி எஸ் கர்ணனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. இவரது 10 ஜாமீன் மனுக்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே தள்ளுபடியான நிலையில் நீதிபதி கர்ணன் மீண்டும் 10 மனுக்களை தாக்கல் செய்திருந்தார். அந்த ஜாமீன் மனுக்களை நீதிபதி வி பாரதிதாசன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தற்போதைய மற்றும் முன்னாள் நீதிபதிகள், நீதிமன்ற ஊழியர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் பற்றி அவதூறாக பேச மாட்டேன் என்றும், ஊடகம், பத்திரிகை, சமூக ஊடகம் என எதிலும் பதிவேற்றம் செய்ய மாட்டேன் என கர்ணன் உத்தரவாதம் அளித்திருந்தார். அதனை ஏற்று அவர் சென்னையில் தங்கியிருக்க வேண்டும், சாட்சிகளை கலைக்கக்கூடாது, விசாரணைக்கு தேவைப்படும் போது ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 50,000 ரூபாய்க்கான இருநபர் உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காட்டு யானைகள் விவசாய நிலத்திற்குள் நுழைவதை தடுக்கும் விதமாக வனப்பகுதியை ஒட்டி அகழி வெட்டும் பணியை வனத்துறையினர் தொடங்கியுள்ளனர். கொடைக்கானல், பாரதி நகர், அண்ணா நகர், கணேசபுரம், அஞ்சு வீடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களையும் பயிர்களையும் காட்டு யானைகள் தொடர்ந்து சேதப்படுத்தி வருகின்றன. இதனை தடுக்கும் விதமாக அந்த பகுதிகளில் முதல் கட்டமாக 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் அகழி வெட்டும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. பொக்லைன் இயந்திரம் மூலமாக அகண்ட குழிகள் வெட்டப்பட்டு அதில் நீர் நிரப்பி அகழி உருவாக்கப்படுகிறது. இதன் மூலம் யானைகள் விளைநிலங்களுக்குள் நுழைவது தடுக்கப்பட்டுவிடும் என்பதால் கிராம மக்கள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 24 கிலோ எடையுள்ள வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மதுரை ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் பார்த்திபனூர் அருகே உள்ள செம்பூர் சோதனைச் சாவடியில் நடத்தப்பட்ட இந்த சோதனையின் போது வெள்ளி கொலுசு, மோதிரம், வளையல் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இதுவரை 1,20,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் 100% வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது தொடர்பான விழிப்புணர்வு குறும்படம் ஒன்றினை மாவட்ட தேர்தல் அதிகாரி அரவிந்த் இன்று வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் தபால் மூலம் வாக்களிக்க விருப்பம் தெரிவித்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் பின்பற்றுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தேர்தல் பொது பார்வையாளர்கள் ராகேஷ்குமார் வர்மா, கைலாஷ் சந்த் குப்தா, தேர்தல் காவல்துறை பார்வையாளர் ஷியாம் சுந்தர், மாவட்ட தேர்தல் அலுவலர் மகேஸ்வரி ரவிக்குமார் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கும் பணியினை மாவட்ட தேர்தல் அலுவலர் மெஹராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை பேரூராட்சி பேருந்து நிலையம் அருகே 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய வண்ண பலூன்களை மாவட்ட தேர்தல் அலுவலர் பறக்கவிட்டாா்.